ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாபேட்டை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகனின் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பள்ளி நுழைவாயில் கட்டப்பட்டிருக்கு. குறிப்பா துரைமுருகன் நிதி உதவியிலிருந்து கட்டியதால துரைமுருகனின் பெயர் பள்ளியோட பெயரை விட பெரியதாக பொறிக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நிதி உதவி துரைமுருகன் எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி பொறிக்கப்பட்டிருந்திருக்கு. இதுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால அவரோட பெயரை ஸ்டிக்கர் ஒட்டி மாவட்ட நிர்வாகம் மறைச்சிருக்காங்க. இதனால பள்ளியை திறந்து வைக்க வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் காந்தி, நந்தகுமார் ஆகியோர் துரைமுருகன் பெயர் மீது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு ஆத்திரம் அடைஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம திமுகவினரை ஏனில் ஏற்றுவிட்டு பெயர் மீது உள்ள ஸ்டிக்கரை கிழிச்சு போட செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த நுழைவாயில சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. இந்த விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், இன்னும் சில மாதங்களில் ஆட்சி மாறும், அப்போ துரைமுருகனின் பெயர் மீது ஸ்டிக்கர் ஒட்டிய அரசு அதிகாரி வீட்டிற்கு போக தயாராக இருக்கணும், மறுபடியும் ஸ்டிக்கர் ஒட்டி பெயரை மறைக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு தைரியம் இருக்கிறதான்னு ஒருமையில அரசு அதிகாரிகளை மேடையில திட்டிருக்காரு. ஏற்கனவே திமுக ரவுடிசம் செய்யும் கட்சின்னு மக்கள் மத்தியில பதிந்திருக்கையில இந்த சம்பவம் திமுக அடிமட்ட தொண்டர்களிடத்திலேயே முகசுழிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். இது மட்டும் இல்லாம ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இல்லாத போதே திமுக இந்த மாதிரி அராஜக வேலையில ஈடுபடுறதால மக்களிடையே அதிருப்தி அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னே சொல்லி ஆகணும். குறிப்பா துரைமுருகன் பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்ததும் அதிகார தோரணையில அடாவடி செய்யறதாவும் உடன்பிறப்புகள் மத்தியில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு.